ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3:1 முதல் அநேக எச்சரிப்பின் வார்த்தைகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார், கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் இப்படி இப்படியெல்லாம் இருப்பார்களப்பா என்று அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதிலே அநேக காரியங்களை கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்களாம், கொடுமையுள்ளவர்களாக இருப்பார்களாம், கொடுமையுள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு நிதர்சனமான ஒரு உண்மை பார்த்தீங்களா, நல்லோரை பகைக்கிற உலகம் இந்த உலகம். நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் இருப்பார்களாம். பாருங்க, துரோகம் செய்வாங்க இந்த கடைசி நாட்களிலே, துணிகரம் உள்ளவர்களாய் இந்த துரோகத்தையே துணிகரமாய் செய்கிறவர்களாய் இருப்பார்களாம், இருமாப்புள்ளவர்களாய் இருப்பார்களாம், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருப்பார்களாம். பார்த்தீங்களா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு அலைந்து திரிவார்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3:1 முதல் நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்டவர்களையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ராஜா அதி சீக்கிரத்திலே இயேசு வரப்போகிறார். அவர் வரப்போவதற்கு முன்பதாக கரைதிரை அற்றவர்களாய் அவர் முன்பதாக நம்மை நாம் நிறுத்த நம்மை நாம் இந்நாளிலே தகுதிப்படுத்தி கொள்வோம். நாம் ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் அன்பு இரட்சகரப்பா. நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. அது எங்களை உமக்கு நேரே ஆயத்தமாக்குகிறதற்காக நன்றி. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைவதாக. தேவனுடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரச் செய்தரும். இதனால் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.